வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஷ்வன். 2 மினிட் கான்செப்ட்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 11 ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் கத்துக்க போறோம். சோ நான் எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 11 × 1889. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 11 × எந்த நம்பரோட நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மல்டிப்ளை பண்ண போற அந்த புது நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டிஜிட்டை நீங்க கண்டிப்பா லாஸ்டா எழுதிடணும் ஆன்சர்ல. சோ இப்ப 11 × 1889 இருக்கக்கூடிய 9 நீங்க எடுத்து அப்படியே எழுதிடணும் கடைசியா. சோ இனி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் அந்த 9 முன்னாடி ஒவ்வொரு வேல்யூவா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அடுத்த ஸ்டெப் அந்த 9 and 9 முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 8. ஸோ 9 + 8 இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 வரும். ஸோ இந்த 17 இருக்கக்கூடிய 7.5 யூனிட் டிஜிட்டை மட்டும் 9 முன்னாடி பொசிஷன் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 1 வைத்துக்கொண்டு அடுத்து 8 + 8, அதாவது 9 முன்னாடி இருக்க 8 அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 8. 8 and 8 16 16 + 1 17. ஸோ இப்போ 7 திருப்பி இந்த 7 முன்னாடி அந்த 7 பொசிஷன் பண்ணும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது 1. இப்போ 8 8 + 1 9. ஸோ 8 and 8 பிஃபோர் இருக்கக்கூடிய நம்பர் 8 + 1 9 9 + 1 10. ஸோ 0 இங்கே பொசிஷன் பண்ணினும், 1 பேலன்ஸ் வச்சுக்கணும். அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது ரிவர்ஸ்லேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 1 இப்போ பேலன்ஸ் இருக்க 1 ஆட் பண்ணி 20779 அப்படின்னு எழுதுனீங்கன்னா தட் இஸ் யுவர் ஆன்சர். See you next video. Until then, this is Vishwan signing off. Thank you guys.